காலினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 24/10/2019 வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளுங்க. இன்றைக்கி 7:05 வரைக்கும் ஏகாதேசி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், நாள் முழுவதும் துவாதேசி திதி. இன்றைக்கி வந்து ஐப்பசி மாதம் தேய்பிறை ஏகாதசி தீதி சிரார்த்த தீதி தவச தீதி. இன்றைக்கி காலையில் 10:43 வரை மக நட்சத்திரம் இருக்குது. பிறகு நாள் முழுவதும் பூர நட்சத்திரம். இன்றைக்கி காலையில் 6:06 முதல் 7:36 வரை யமகண்டம். காலை 9:06 முதல் 10:36 வரை குளிகை காலம். மதியம் 1:36 முதல் 3:06 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது, சனி. இன்னைக்கு வந்து ஏகாதசி விருதங்க. இன்னைக்கு வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நீ ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, உடம்புல விஷமே ஏறாது. அந்த மாதிரி ஒரு நாளுங்க. இன்றைக்கி தான் திருப்பார் கடலில் விஷம் கக்கின நாள். அதனால் இன்றைக்கி நமக்கு எந்த உணவுகளையும் விரதம் இருக்கணுங்கிறது முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. மறுநாள் துவாதேசி அன்னைக்கு நல்ல வடபாயத்தோடு சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு நல்ல சிறப்பான நாளுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு வழி காமிச்சிருக்காங்க. அடுத்து 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் செவ்வாய் 6ல இருக்கிறார். 7ல சூரியன், புதன், சுக்கிரன். இன்னைக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சு வந்து கை கூடிருங்க. எல்லா வேலையும் தாமதம், தடங்கள் தான் இன்னைக்கு. இருந்தாலும் இந்த கல்யாண பேச்சு இன்னைக்கு அடிபடுதுங்க. நண்பர்கள், வீட்டுக்காரவங்க, வாகனம், இதெல்லாம் நமக்கு ஆதாயமாக இருக்குது. வெள்ளி சனி தான் பணம் வரும். இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் தடங்கள் தான், தாமதம் தான். மற்றபடி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள், வாகன யோகம் அமையுது. பாருங்கள், திடீர்னு வாகனம் வாங்கணும்னு எண்ணம் வந்துடும், வாகனம் கிடச்சிருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருது. திருமண பயிற்சி வந்து திருமணம் செட் ஆகிடுங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள் திருமணம் செட் ஆகிடும். இப்போ இதிலெல்லாம் பார்த்து கீத்து பேசி 8ல குரு வந்தாலும் திருமணம் நடக்கும். காரணம், குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வந்து உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக ஆபரண வகையில் செலவு முயற்சிகள் யாவும் நமக்கு வெற்றி ஏற்படுத்தும். இன்றைக்கி பண்ணுற முயற்சியெல்லாம் வெற்றி தான். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறார். மகிழ்ச்சியான நாள் தான் இன்றைக்கி. பணம் வருது, பொருள் வருது. காலையில் 11 மணி வரைக்கும் சோம்பேறித்தனமாக டல் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. திடீர்னு பாருங்கள், 11 மணிக்கு மேலே அதிர்ஷ்ட காற்று வீசுதுங்க. தந்த வகையில், நண்பர் வகையில், பிரயாணத்தால், வீட்டுக்காரங்களால் சங்கடம்தான். இருந்தாலும் பாருங்கள், மத்தியானத்துக்கு மேலே சங்கடம் விட்டுருதுங்க. மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே எல்லா வேலையிலையும் வெற்றி தான், நல்ல யோஜனையாக வருது. புத்திர வகையிலையும் சுப செலவு ஏற்படுது. அது மாதிரி ஒரு சிறப்பான நாளுங்க. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், உடல் நலத்தில் இன்றைக்கி ரொம்ப அக்கறை எடுத்துக்கணுங்க. குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வேலையும் நம் தலையில் தான் விடியுதுங்க. அப்பா செய்கிற வேலை, வீட்டுக்கார் செய்கிற வேலை எல்லாம் நம்ம தான் செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒரு நாள். ஆனால் எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க. சுகந்தான், மகிழ்ச்சி தான். இருந்தாலும் வாகன வகையில் இன்றைக்கி செலவு, பிரயாண செலவு, செலவு கொஞ்சம் கூட தான். மற்றபடி சந்தோஷமான நாளுங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். 2ல போய் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் சூடான பேச்சு வருதுங்க. கோபமாக வருது. வெளியில் காமிக்க மாட்டேங்கிறீங்க, முகத்தில் காமிக்கிறீங்க. செலவாயிட்டம் தானே வரவழைச்சிக்கிறீங்க. நீங்களாக செலவெல்லாம் வரவழைச்சிக்கிட்டு திணற வச்சுக்கிறீங்க. தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குது. பிரயாணம், படுக்க வசதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி சௌகரியம் பண்ணிக்கிறீங்க. அதாவதுங்க, பிரயாணம், ஏசி, இந்த வீட்டில் பெட்ரூமில் ஏசியை போடுறது, பெட்டு மாற்றுறது, கட்டில் மாற்றுறது, இந்த மாதிரி வகையில் செலவு வரும்.
மற்றபடி புத்திர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். பரவாயில்ல விடுங்க, இல்லைன்னா நம்ம படுத்துருவோம், நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடும், செலவோடு போகட்டும், இல்லைன்னா நமக்கு உடலில் கெடுத்துரும், மனசை கெடுத்துரும். சூரியன் நீச்சம் உஜாராக இருங்க, சுக்கரன் இருக்கிற வரைக்கும் தான் சூரியனுக்கு பவர், சரிங்களா? அதனால் பெருமாள் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியை பாருங்க, இன்றைக்கி எக்கச்சக்கமான செலவுனாலுங்க குடும்பம் அமைச்சு பாருங்க, கொடுத்த குடும்பம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குடும்பம் அமைக்க போகுது. சுக்கரன் போய் ரெண்டில் உட்காந்துருக்கிறார், ராசி அதிபதி புதன் போய் ரெண்டில் இருக்கிறார். அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமையும், குடும்பம் பெரிஞ்சவங்களுக்கு குடும்பம் சேரும். சகோதர வகை மண் மன கட்டிட வகையில் ஆதாயம் ஏற்படுது. மொத்தத்தில் இன்றைக்கி செலவு நாள் தானே தவிர மற்றபடி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு ராசியில் சூரியன் பாதகாதிபதி, சூரியன் லக்னத்தில் ராசியில் இருக்கிறார், சுக்கரன் ஆட்சியாக இருக்கார், பெருமாள் நம்ம கூடவே இருக்கிறார், கவலையே படாதீங்க. குடும்பத்தில் சுபச்செலவு வருது, கடன் வாங்க திட்டம் தீட்டுறீங்க, கடன் வாங்க நண்பர்களோட உதவி நாடுறீங்க, வாகனம் செலவு வைக்கிது. இன்றைக்கி யோஜனை பூரா நெகட்டிவாக தான் வருது. தாய் தந்த வகையில் இன்றைக்கி சங்கடம்தான். இவ்வளோ சங்கடத்துலேயும் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு பணம் வருதுங்க. அந்த பணம் வந்து பொருள் வருது, எல்லாம் வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தானே, அதனால் எல்லாத்தையும் ஜெயிச்சிக்கலாம், கவலைப்படாதீங்க. அடுத்தபடியாக விரிச்சிக்கலாம். விருச்சிக ராசி இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே தெரிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி நாள் சரியில்லைன்னு. சும்மா இருக்கிறாங்களா, கூட இருக்கிறவங்க விடமாட்டேங்கிறாங்க, எல்லாம் டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுங்க, அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தானே ஆகணும். மற்றபடி இன்றைக்கி நாள் சரியில்லைங்க, அதான் காலையிலே உங்களுக்கு ஞான உதயத்தில் தெரிஞ்சு போச்சேன். அதனால் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க, இன்றைக்கி இது விருச்சிக ராசிக்கு நாள் சரியில்லை. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசி காலையில் எழுந்திரிக்கவே முடியாதுங்க, அப்படி ஒரு சோம்பேறித்தனம். 8 மணி 9 மணி தான் இன்றைக்கி எழுந்திரிக்கிறத, 8 குறைஞ்சி எழுந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா வேலையும் தடங்கலுங்க, அதிக சோம்பல் தான். உத்தியோகம் தொழில் அதிகமாக வேலை வாங்குது, அலைச்சல் கொடுக்குது, தொழில் உத்தியோகம் சிறப்பு இல்லை, மாற்றம் என்ன வருது, வேலையை விட்டுடலாமா, உத்தியோகம் போக வேணாமா, இப்படியெல்லாம் டைலமாவெல்லாம் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் வருதுன்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற கதையாக இருக்குது. இருக்கிறதும் பறந்து போயிடும், உஷாராக இருங்க, மாட்டிக்காதீங்க, சோம்பேறித்தனத்தை விடுங்க, தெய்வ சிந்தனையை விடுங்க, நினைங்க. ஆஞ்சநேயரை பாருங்கள், ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் தனுசுக்காரங்க கூடவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனே வருவார் பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும். தனுசுக்கு அவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் போகிறதில்லை, போயிட்டு இருந்தீங்க. நல்ல நேரம் இருக்கும்போதெல்லாம் போனீங்க, கஷ்ட காலம் வரும்போது தெய்வத்தை மறந்துடுறீங்க. அடுத்தபடியாக மகரம். இன்னைக்கு முழுவதும் சந்திராசிரமங்க, உஷாராக இருந்துக்கோங்க. புது முயற்சி வேணாம், வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள், டென்ஷன் ஆகாமல். எந்த வேலையிலையும் ஈடுபட்டாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. சந்திராசிரமங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குது, ஜாக்கிரதை. அடுத்தபடியாக பாருங்கள் கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி வெட்டி அலைச்சல், டென்ஷன் தான், பிரயோஜனம் இல்லாத அலைச்சலுங்க. எதிர்பார்த்து போகிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆடுது, கோபந்தான் வருது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, செலவுக்கு என்ன பண்ணுறது, உத்தியோகம் தொழிலும் டல்லு தான். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தாங்க பணம் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இதெல்லாம் சும்மா வெட்டி அலைச்சல் தான். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள், கூத்து தான், உல்லாசம்தான். தண்ட செலவுகள் சில செலவுகள் ஏற்படும், வாகன வகையிலையும் ஆடம்பர வகையிலையும் அதிக நாட்டம் ஏற்படுதுங்க. செலவுகளை சமாளிக்கும் சூழ்நிலை ஏற்படுது. மற்றபடி நல்ல நாளுங்க, சூப்பரான நாள், நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.